இன் ஸ்பேன் ஆஃப் 30-40 டேஸ் வந்து 1000% வந்து நம்மளுக்கு கேசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அதுக்கு பல்வேறு காரணங்கள், அந்த செகண்ட் வேவ் அண்ட் நியூ, அதாவது இது வரைக்கும் வந்து ஸ்ப்ரெட் ஆகாத ஏரியாவில் வந்து மறுபடியும் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி வேரியஸ் தியரிஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் கேசஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிறது ஒரு ஒரு நிதர்சனமான உண்மை. இது சம்பந்தமாக நேற்று வந்து தலைமைச் செயலாளர் அவர்கள் ஒரு சிறப்பு அரசாணை வெளியிட்டு மறுபடியும் போன வருஷம் நம்ம சென்னை மாநகராட்சிக்கு வந்து ஸ்ட்ராங் ஃபீல்டு சப்போர்ட் டீம்ஸ் கொடுத்த மாதிரி இந்த தடவையும் 15 ஃபீல்டு சப்போர்ட் டீம்ஸ் கொடுத்துருக்காங்க. அது அது பாயிண்ட் நம்பர் ஒன். ஒவ்வொரு ஃபீல்டு சப்போர்ட் டீம்லேயும் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஒரு போலீஸ் ஆஃபீஸர், ஒரு மெடிக்கல் டாக்டர் ஃப்ரம் தி பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் வந்து அவங்க வந்து ஹெல்த் ஆஃபீஸர் ரேங்க் ஆகலாம், இல்லை சீனியர் ஹெல்த் ஆஃபீஸர், டெப்டி டைரக்டர் போன்ற பல சீனியர் லெவலில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ப்ளஸ் ஒரு டிஆர்ஓ. இந்த 4 பேர் கொண்ட குழு வந்து ஃபீல்டு சப்போர்ட் டீமாக இருக்கும். அந்த ஃபீல்டு சப்போர்ட் டீமுக்கு லீடராக இருக்கிற ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து அந்தந்த ஒவ்வொரு மண்டலத்துக்கும் தனித்தனியாக போட்டிருக்காங்க. இன்றைக்கு வந்து அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ரெஃப்ரெஷர் இது மாதிரி ஒரு பவர் பாயிண்ட் மூலமாக என்ன மாதிரியான சூழ்நிலை இருந்தது, இப்போ எப்படி எப்படி குறைஞ்சது, இப்போ மறுபடியும் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது, என்னென்ன விதமான இன்டர்வென்ஷன்ஸ் எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக இன்றைக்கி சொல்லியிருக்கோம். ஆல்ரெடி பல கள அனுபவம் உள்ள அலுவலர்கள் தான், யாருமே ஃப்ரெஷ்ஷான ஆட்கள் கிடையாது. ஸோ டீட்டெயிலாக வந்து அதை பற்றின ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு நாளையிலேருந்து அவங்க களத்தில் பணி ஆரம்பிக்க போகிறாங்க. என்னென்ன மாதிரி பணிகள் நம்ம கோவிடுக்காக பண்ண போகிறோம்னா, நம்பர் ஒன் அண்ட் வெரி இம்பார்ட்டண்ட் வெர்டிக்கல் வந்து டோர் டு டோர் சர்வேலன்ஸ். வீடு வீடாக போய் போன வருஷம் பண்ண மாதிரியே தெர்மல் கன்னு, அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபிங்கர் பல்ஸ் ஆக்சிமீட்டர் வச்சு வெப்பநிலை, அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய ஆக்சிஜன் சேச்சுரேஷன் வந்து வீடுதோறும் தவறாமல் வந்து எல்லாத்தையும் வந்து நம்ம டெஸ்ட் பண்ண பண்ண என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, சிம்டம்ஸ் இருக்கிறவங்க, கொஞ்சம் சீரியஸ்னஸ் ஆஃப் அந்த மாதிரியான நோய்களினுடைய சீரியஸ்னஸ் இருக்கிறவங்களை வந்து உடனே அடையாளம் கண்டுபிடிச்சி அவங்கள வந்து எங்களுடைய மருத்துவர்களினுடைய முகாம், அதை இமீடியட்டாக அதை ஃபாலோ பண்ணால் மருத்துவ முகாம்கள் நடக்கும், அங்கே வந்து உடனே டெஸ்ட் எடுத்து இப்போ பாசிட்டிவானால் ட்ரீட்மெண்ட் சைக்கிளை வந்து ஆரம்பிச்சிட்டோம்னா இந்த சிம்டமேட்டிக் கேசஸ்னுடைய பெருகுதல் வந்து குறைக்கலாம். ஐஎல்ஐ அண்ட் சாரி கேசஸ்னுடைய பெருகுதலை வந்து அப்படியே கீழே இறக்கி கொண்டு வரலாம். உயிரிழப்புகளை வந்து 99% குறைக்கலாம். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வெர்டிக்கல். போன வருஷம் 12,000 பேர் வச்சு பண்ணோம் பீக்கில். இந்த தடவை இப்போ ஆரம்பிச்சிருக்கணும், இப்போ 6,000 பேர் வச்சு ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ போன வருஷம் 125 140 வீடுகள் வரைக்கும் ஒரு நபருக்கு, இந்த தடவை 250 வீடுகள் வரைக்கும் கொடுத்துருக்கோம். இது வந்து போக போக அப்படியே ஸ்டெப் அப் பண்ணுவோம். அதுக்கு வந்து களப்பணியில் வந்து வேறு ஏதாவது இன்னும் மேன் பவர் அதிகமாக வேணும்னு எஃப்எஸ்டி லீடர்ஸ் ஃபீல் பண்ணாலோ, ஜோனல் ஹெல்த் ஆஃபீஸர்ஸ் ஃபீல் பண்ணாலோ உடனே இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா விதமான அனுமதியும் வந்து கொடுத்தாச்சு. ஸோ களப்பணி வந்து டீட்டெயிலாக வந்து இந்த ஃபீல்டு சர்ச்சிங் ஆஃப் ஆக்டிவ் கேசஸ் அண்ட் ஐசோலேஷன் அண்ட் ட்ரீட்டிங் வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கை கொடுக்கும். இதனுடைய எண்ட் ரிசல்ட் எல்லாம் 1 மந்தில் நம்மளுக்கு ரிசல்டன்ட் எஃபெக்ட் தெரியும். அது ஒன்று. ரெண்டாவது வந்து ஒன்ஸ் இந்த ஃபீவர் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இந்த ஃபீவர் கிளினிக்ஸ், இதுவரையில் சென்னை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 115,000 ஃபீவர் கிளினிக்ஸ் போட்டோம். கடந்த வருஷம் மே மாதத்துலேருந்து ஆரம்பித்து பார்த்திங்கன்னா கியூமுலேட்டிவாக 115,000 ஃபீவர் கிளினிக்ஸு. இந்த ஃபீவர் கிளினிக்ஸில் வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ்னால், அவங்கவுங்க தெரு பகுதிகள்லேயே ரொம்ப தூரம்லாம் போக வேண்டாம், அவங்க இடத்துக்கு பக்கத்துலேயே கேஸ் லோடு வந்து எந்த தெருவில் அதிகமாக இருக்குது. இப்போ எங்களுடைய சென்னை மாநகராட்சியினுடைய ஒரு போர்ட்டலில் வந்து பார்த்திங்கன்னா ஐ காட் இட் அப்படிங்கிற ஒரு போர்ட்டல் இருக்குது. ஒவ்வொரு தெருவாரியாக எத்தனை கேசஸ் வந்து அங்கே இருக்குது அப்படிங்கிறது வந்து டெய்லி வந்து டேட்டா ஃபீட் பண்ணிகிட்ருக்குறோம். காலையில் எங்களுடைய சுகாதார அலுவலர்கள் லெவலில் அந்த டேட்டா ஃபீட் ஆகும். டேட்டா ஃபீட் ஆச்சுன்னா என்ன ஒரு ஒரு அட்வான்டேஜ் நம்மளுக்கு கிடைக்கும்னா, எந்த தெருவில் இன்றைய தேதியில் அட் அ டைம் வந்து எவ்வளோ கேசஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். அதனால தான் வந்து தெருவாரியாக நம்மளுக்கு வந்து 2 கேஸ் இருக்கிற தெரு எவ்வளவு, கேஸ் இல்லாத தெரு எவ்வளவு, 3 கேஸ் இருக்கிற தெரு எவ்வளவு அப்படிங்கிற வரைக்கும் ஃபுல் டேட்டா நம்மகிட்ட இருக்குது. ஸோ இந்த டேட்டா ஃபீட் பண்ணதுக்கப்புறம் எந்த தெருக்களில் வந்து கேஸ் லோடு அதிகமாக இருக்குங்கிறது நம்மளுக்கு ஈஸியாக தெரியும். ரொம்ப கேஸ் லோடு அதிகமாக இருக்கிற இடத்துல ஃபுல் இந்த கார்பெட் பாம்பிங் அப்ரோச் மாதிரி கம்ப்ளீட்டாக அந்த மருத்துவ குழுக்கள் வந்து அங்கே போய் ஸ்பெஷல் கேம்ப்ஸ் வந்து அங்கே நடத்தி ஆக்டிவ் கேசஸை வந்து இமீடியட்டாக கேப்சர் பண்ணி அவங்கள ட்ரீட்மெண்ட் சைக்கிள்குள்ளே கொண்டு வரதுக்கு இது ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மூன்றாவது வெர்டிக்கல் வந்து ஃபோக்கஸ் வாலண்டியர்ஸ் HQIMS. போன வருஷம் பண்ண அதே தான் அந்த ஹோம் குவாரண்டைன் அண்ட் ஐசோலேஷன் மானிட்டரிங் சிஸ்டம். இதில் என்னென்னா, கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த தடவை வந்து ஹோம் குவாரண்டைனில் இருக்கிறவங்க அதிகம். இதுக்கு 2 ரீசன் இருக்குது.
ஒன்று வந்து பொருளாதார நிலையில் வந்து இப்போ கொஞ்சம் ஹையர் எக்கனாமிக் ஸ்டேட்டாவில் வந்து இந்த ஸ்ப்ரெட் வந்து அதிகமாக நடந்துட்டுருக்கிறது வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுது. அதனால் அவங்க வீட்டில் தனி ஒரு அறை, தனி கழிவறை, இந்த மாதிரியான வசதிகளெல்லாம் வந்து இருக்கிறதுனால எங்களுடைய சுகாதார ஆய்வாளர்கள் வந்து சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அவங்க வந்து தனிமைப்படுத்திக்கிறதுக்கு நாங்கள் அனுமதி கொடுக்குறோம். அது வந்து ஒரு ரீசன். ரெண்டாவது ரீசன் வந்து இந்த பழைய அளவுக்கு விருலன்ஸ் இல்லாமல் கொஞ்சம் கம்மியாக கூட ஒரு சில ஃபைண்டிங்ஸ் எல்லாம் வருது, மருத்துவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டலைசேஷன் தேவையில்லை, பாதுகாப்பாக ஹோம் லெவலில் இருந்துட்டால் போதும் அப்படிங்கிறதுனால தான் ஹோம் குவாரண்டைன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அதிகமாக இருக்கிற இந்த ஹோம் குவாரண்டைன் வந்து டிசிப்ளின் இருக்கணுங்கிறதுக்காக தான் பழைய அந்த ஃபோக்கஸ் வாலண்டியர்ஸ் மெத்தட் கொண்டு வரணும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஒரு வீட்டில் வந்து ரெண்டு பேருக்கு இந்த வைரஸ் இருக்குது, அந்த வீட்டை விட்டு அவங்க வெளியே வரக்கூடாது. அவங்க முன்னாடி இந்த ஸ்டிக்கர்லாம் பேஸ்ட் பண்ணிடுவோம் லைக் ஓல்ட் டைம்ஸ். அவங்க வெளியே வராமல் இருக்கணும்னா அடிப்படையான சப்ளை அண்ட் சர்வீசஸ் பண்ணணும், பால், மளிகை பொருள், இந்த மாதிரியான பல்வேறு விதமான பொருட்கள் எல்லாம் வந்து கொடுக்கணும். அது வந்து கொடுக்காமல் இருக்க முடியாது. ஸோ அதுக்கு வந்து இந்த பசங்க வந்து ஃபோக்கஸ் வாலண்டியர்ஸ் வந்து டே டு டே அவங்களுக்கு வந்து அந்த கண்டினியூஸ் பீரியட் ஆஃப் 10 days ஆர் 12 days கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க நார்மல் ஆயிடுவாங்க. இதே சைக்கிள் வந்து தொடர்ந்து நம்ம ரன் பண்ணிகிட்டே இருக்கிறோம், ரன் பண்ணிகிட்டே இருக்க ஆரம்பிக்க போகிறோம். இதுவும் பிப்ரவரியோடு க்ளோஸ் பண்ணோம், மறுபடியும் இப்போ ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணி போக போக என்னாகுன்னா இந்த பூல் ஆஃப் பீப்புள், ஹோம் குவாரண்டைனில் இருக்கிற பூல் ஆஃப் பீப்புள் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய பாசிபிலிட்டி குறைக்கும். இவங்க மூலமாக பரவுறது வந்து பெருவாரியாக நம்ம குறைக்க முடியும். இது வந்து அடுத்த ஒரு முக்கியமான வெர்டிக்கல். அடுத்தது கடந்த ஆண்டை காட்டில் இந்த வருஷம் ரொம்ப பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுறது வந்து வேக்சின், தடுப்பூசி போடுறது. தடுப்பூசியை பொறுத்த வரைக்கும் சென்னையை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இன்றைய எஸ் வி ஸ்பீக் கிட்டத்தட்ட 9 லட்சம் பேருக்கு மேலே கவர் பண்ணிட்டோம், 10 லட்சத்தை நெருங்கிடுவோம். இந்த 10 லட்சங்கிறது இன்னும் அதிகமாகணும். 45 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்களினுடைய இன்னும் பேலன்ஸ் எண்ணிக்கையே இன்னும் 10-12 லட்சம் இருக்குது. ஸோ இந்த 45 இயர்ஸுக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்கள், அதுவும் தெருவாரியாக நம்மக்கிட்ட டேட்டா இருக்குது, தெருவாரியாக வார்டுவாரியாக அந்த டேட்டா இருக்குது, அவங்களெல்லாம் கேப்சர் பண்ணிவிட்டு அவங்கள உடனே மொபிலைஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்து இப்போ வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் படி 2-3 ஸ்ட்ரீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு வேக்சினேஷன் சென்டர், ஏதாவது ஒன்று ஒரு கம்யூனிட்டி ஹாலோ அல்லது மாநகராட்சியினுடைய ஏதோ ஒரு மையமோ வேறு ஏதாவது அரசாங்கத்தினுடைய பில்டிங்கோ ஈவன் தனியார் மண்டபங்கள், கல்யாண மண்டபங்கள் எதாக இருந்தாலும் அதை ஒரு சைட்டாக மாற்றி அந்த இடத்துல வந்து வேக்சினேஷன் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்க போகிறது இந்த வேக்சினேஷன் வெர்டிக்கல். ஃபீல்ட் சப்போர்ட் டீம்ஸ் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்து லோக்கலைஸ்டு பிளானிங் பண்ணி இந்த ரேட் ஆஃப் வேக்சினேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா முயற்சிகளையும் வந்து எடுக்க சொல்லி அனைத்து குழுவினருக்கும் ஒரு ரிக்வஸ்ட் வச்சுருக்குறோம். அது நாளையிலேருந்தே அந்த வேலை ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ வந்து மேக்சிமம் நம்ம ரீச் ஆனது வந்து 35,000 பேர் ஒரு நாளைக்கு வேக்சினேட் பண்ணோம் இப்போ பிஃபோர் எலெக்ஷன் டைம். அப்புறம் எலெக்ஷன் டைமில் வேரியஸ் பிஸி ஷெட்யூலு அது அந்த ஒர்க்கு எல்லாம் நிறைய இருந்ததுனால அது அப்படியே கொஞ்சம் டிப் டவுன் ஆச்சு. இது இயற்கை, ஏன்னா எங்களுடைய அனைத்து மிஷினரியும் வந்து எலெக்ஷன் ஒர்க் பண்ணதுனால ஒரு டிப் டவுன் ஆச்சு. இப்போ மறுபடியும் அதையே வந்து ஃபுல் ஸ்பீடோடு திரும்ப ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அது பண்ண பண்ண என்ன ஆகுதுன்னா ஒரு நாளைக்கு வந்து 50-60,000 பேர் வந்து வேக்சினேட் பண்ணோம்னா இந்த ஏப்ரல் மாதம் அல்லது மே மாதம் மிட்குள்ளே ஒரு 20-25 லட்சம் பேர் கவர் பண்ணலாம். அது வந்து ஒரு பெரிய நம்பர். 45 இயர்ஸுக்கு மேலே ஏன் சொல்கிறோம்னா வேக்சினேஷன் அந்த வயசுக்கு மேலே தான் வல்னரபிலிட்டி அதிகம். இப்போ 10 வயசு பையனுக்கோ 20 வயசு பையனுக்கோ வந்து இந்த தாக்கம் வந்து பெருசாக இருக்காது. அதுதான் வந்து மருத்துவ நிபுணர்கள் வல்லுநர்கள் எல்லாம் சொல்கிறது. அதனால தான் இந்த 45 இயர்ஸுக்கு மேலே இருக்கிறவங்களை வந்து ப்ரைமரி டார்கெட்டாக வச்சுட்டு அதை நோக்கி போயிட்டுருக்குறோம். இன்னும் அந்த 10-12-15 லட்சம் பேரை வந்து குறுகிய காலத்துக்குள்ளே கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ரவுண்ட், அதுக்கப்புறம் அந்தந்த வேக்சினுடைய இதுக்கு தகுந்த மாதிரி 6 வீக்ஸ் கேப்பில் செகண்ட் ரவுண்டுன்னு போட போட இந்த பாதுகாப்பு வளையம் வந்து பெருசாகிட்டே போகும். அப்போ தான் வந்து பரவுறது வந்து குறையும். இப்போ நாங்கள் 4 பேர் வேக்சின் போட்டோம்னா வந்து யாருக்கும் எங்களால் யாருக்கும் பாதகம் வராது, வெளியிருந்தும் ஒன்றும் புதுசாக வந்துடாது. அப்படியே வந்தாலுமே ஒரு நபருக்கு வேக்சின் அது ஒரு ரேர் சான்ஸ் இருக்குது. வேக்சின் போட்டு வந்தாலுமே ரொம்ப மைல்டாக தான் இருக்குது, அது ஒன்றும் பெரிய டேஞ்சரஸ் லெவலுக்கு போகாது. ஹாஸ்பிட்டலைசேஷன் கூட தேவைப்படாது. அதுதான் வந்து வல்லுநர்கள் எல்லாம் இந்த வேக்சினை வந்து எல்லாரும் போடணும்னு சொல்கிறதுக்கு காரணமே அதுதான், டு ஸ்டார்ட் வித் 45 வயசுக்கு மேலே. ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து நம்ம வந்து அசால்ட்டாக இருக்கக்கூடாது. இது வந்து விஞ்ஞான ரீதியாக உலகம் பூரா பண்ணிகிட்ருக்குறாங்க. நிறையா நாடுகளில் வந்து சின்ன சின்ன நாடுகளெல்லாம் 100% முடிச்சிட்டாங்க. அங்கெல்லாம் வந்து இந்த கேசஸ்னுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப டிராஸ்டிக்காக கீழே குறைஞ்சி வந்தாச்சு. இது கண்கூடாக பார்த்துட்ருக்குறோம். அந்த மாதிரியான ஒரு ரிசல்ட் வந்து நம்ம பார்க்கல. நம்ம தெரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2-3 தெருவுக்கு ஒரு வேக்சினேஷன் சென்டர் இருக்குது. இப்போ 140 ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இருக்குது, 19 UCHCல இருக்குது,
தனியார் மருத்துவமனைகள் இருக்கு, அரசாங்க பெரிய ஆஸ்பத்திரிகளில் இருக்கு. இது இல்லாமல் ஸ்பெஷல் செஷன்ஸ் 100 பேருக்கு மேலே இருக்கக்கூடிய ப்ரைவேட் கேம்பஸஸ் இப்போ நிறைய மீடியா ஹவுசஸ்க்கும் நாங்கள் வேக்சின் பண்ணியிருக்கோம். வந்து இண்டஸ்ட்ரீஸுக்கு போய் வேக்சின் பண்ணியிருக்கோம். அங்கே 500 பேர் இருந்தாங்கன்னா 500 பேருக்கும், ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன் அங்கே வந்து டீச்சர்ஸ் ஃபேக்கல்ட்டி எல்லாம் ஒரு 500 பேர் இருக்கிறாங்கன்னா 45 வயசுக்கு மேலே 500 பேருக்கு ஒட்டுக்க அங்கே போட்டுடலாம். அந்த மாதிரி ஸ்பெஷல் செஷன்ஸும் வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம். பெரிய பெரிய அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸஸ் இப்போ சென்னையிலெல்லாம் 4000 அபார்ட்மெண்ட் எல்லாம் இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் இருக்குது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.